ஹலோ, என்னங்க வேணும் உங்களுக்கு? ஹலோ பாஸ், சொல்லுங்க. டிவியா? ஓகே, இப்பவே ஆன் பண்றேன். பைன் மலைப்பகுதியில சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் போகக்கூடாதுன்னு 6 மாசத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த சூழல் மறுபடியும் மாறுற வரைக்கும் எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. சொல்லுங்க பாஸ். ஆஹா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லையேடா. இப்ப என்ன பாஸ் பண்றது? எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு சுவாரஸ்யமான ரோலர் கோஸ்டரோ போட்டி ஷோவோ பார்க்கணுமா? ஹலோ பாஸ், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பெர்ஃபெக்ட், இந்த பிளான் கண்டிப்பா வேலை செய்யும்டா. என்னோட ஐடியாவுலயே பெஸ்ட் இதுதான். இப்போ கட்டுறதுக்கு ஆள் தேடணும். ஒரு நிமிஷம். ஆனா இந்த கரடிகளை எப்படி கழட்டி விடுறது? நான் சொன்னது ரெண்டு பேருக்கும் நல்லா புரிஞ்சுதாப்பா. உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இந்த விஷயத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ ஒன்னு இடிக்குது. ஆமாடா தம்பி, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. காட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதல்ல, அதுவும் ஒரு தீம் பார்க்குக்காக. நீ கவலையப்படாதப்பா, எனக்கு கொஞ்சோட்டு இடம் மட்டும் போதும். ஒரு மரத்தை கூட வெட்ட மாட்டேன். சரி, ஓகே. எனக்கு ஜாலியா இருக்கு. தீம் பார்க் வர போகுது. கட்டறதுக்கு ஆட்கள் எல்லாரும் ரெண்டு நாள்ல வராங்க. நீங்க உள்ள இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்கப்பா, நான் சொல்றதை நம்புங்க. ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டோம், எந்த குப்பையும் இருக்காது. இது எங்களோட வீடு, நாங்க இதை பாதுகாத்தே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். முடியாது, எங்க வீட்டை நாசம் பண்ணனா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் அதை கட்டதான்ப்பா போறேன். ஒருவேளை மத்த மிருகங்கள்லாம் இதுக்கு ஒத்துக்கச்சுன்னா அப்பா அந்த தடி பசங்க என்ன பண்ணுவாங்க? இது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்ததுப்பா. வா, உண்மைதான், இது ரொம்பவே ஜாலியா இருந்தது. நிஜமாவோ? இந்த மாதிரில அந்த காட்ல யோசிக்கிறது நான் மட்டும் தான். நாங்க இத அடிக்கடி பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்தே. சரி சரி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் இதை விட ஜாலியா வேற ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு. கிளம்புறப்பா. நாங்க பண்ணது விட அப்படி என்ன நீ பண்ண போற? கொஞ்சம் பொறுத்துக்க, நாளைக்கு மதியமா என்னன்னு பாரு. நான் பண்ண போறது எல்லாமே ஜாலியா இருக்கும். மகாராஜா, அவன் அப்படி என்ன பண்ண போறான்? எனக்கு என்ன தெரியும்? என்னது இது? இது வந்து பம்பர் கார். நீ ட்ரை பண்றியா? இதுல இதோ இந்த மாதிரி கையை வச்சுக்கணும். அப்புறம் சீட் பெல்ட் மறந்துடாத. ஏய் சிக்கி, பிரேக் அப்படிடா. பிரேக் அப்படி என்ன? மகாராஜா நிறுத்துங்க. ஆ கேக்க போறோம். அப்ப முடியா? மகாராஜா பை மார்க்கே. எதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்க? மகாராஜா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிளம்பிட்டீங்க. சீட் பெல்ட் போடுறத பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகாராஜா, நீங்க ஏதாவது பேசுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க பண்ணதை விட ரொம்ப அற்புதமாக இருக்கு. நல்லா இருந்ததுல மகாராஜா, நம்ம நாளைக்கு விளையாடலாமா? இல்லப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இதையெல்லாம் திரும்பவும் கொண்டு போகணும். நான் இதை கடனுக்கு தான் வாங்கினேன். தீம் பார்க்ல தான் எல்லா ரைடுமே இருக்கும். யாராச்சும் தீம் பார்க் கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். தீம் பார்க் கட்டுறாங்களோ? நான் தான் முன்னாடியே சொன்னல, என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இவன் சத்தியம் பண்றான், நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? என்ன இதெல்லாம், அப்படிதானே என்கிட்டயே நீ சொன்ன? ஆமாடா, அப்படி சொன்னதாப்பா. ஆனா நான் இப்போ இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணிருக்கேன். இங்க கட்ட வர ஆளுங்க எல்லாருமே இயற்கையே பாதுகாக்கிறவங்க. நீ என்னைய தாராளமா நம்பலாம். ஆமா ஃப்ரெண்ட், இது நல்ல விஷயம் தானே? சரி, நீ பொய் சொன்னு தெரிஞ்சது. நீ பண்ணிட்டு இருக்க வேலையை நிறுத்தி விட்டுருவேன். நான் சொல்றத புரியுதா?
எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ சரியான நேரத்துக்கு வந்திருக்க. இந்த பக்கம் இல்ல இல்ல, இந்த பக்கம் அங்க இல்ல, இந்த பக்கம் நடிக்கிற இந்த பக்கம். சூப்பர், வேலை நல்லா நடக்குது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்புறம் இங்க ஒரு பைரட் கப்பல் வரப்போகுது. முதல்ல விஐபி தான் போகணும், அதனால நீ போ. டெலிவரி வரும்போது நீங்க கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. நாளைக்கு நம்ம வர வேண்டாம், அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் நாம இங்க வரலாம், சரியா? நான் வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன், நான் தூங்க போறேன். இல்ல இல்ல, கவலைப்படாதீங்க பாஸ், நாளைக்கு வேலையாட்கள் வந்துருவாங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். முதல்ல மரத்தை எல்லாம் வெட்டி போடலாம். கண்டிப்பா போய் சொல்லிருக்கேன், அந்த லக்கா மரத்தை வெட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அம்மா, தேவையில்லாம சந்தேகப்படாத, ஏதோ தப்பா கேட்டிருப்பேன். இத வந்துட்டாங்க, வேலைய ஆரம்பிக்க போறாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். டேய் அண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாமோ? நீ போடா, எனக்கு பசிக்குது, நான் போய் பழம் எடுத்துட்டு வரேன். சரிடா. ஆ, கீழ, இன்னும் கீழ, இத கொஞ்சம் மேல தூக்குப்பா. இங்க நிறைய வேலை இருக்கும் போலயே. ஆமா, வேலைக்கேத்த மாதிரி நம்மளுக்கு காசு கிடைக்கும்ல. என்ன பண்றாமா? இது என்னது? ஹலோ, யார் பா நீ? இங்க நின்னுகிட்டு எடப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் வேலையை பாக்குறியா? எதுக்காக இங்க நின்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கு ஓடுற? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் இங்க வா. இது வரைக்கும் இந்த சிலை இது யாருன்னு தெரியுமா? நான் தாப்பா. எப்படி இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கல்ல? அத எங்க எடுத்துக்கிட்டு போகணும்? அந்த பக்கமா நகத்துப்பா. எப்படி எப்படி, வா வா வா, கொண்டு வா கொண்டு வா. அப்படிதான் அப்படிதான், நேரம் நேரம் வா, அப்படியே வா வா. எங்கடா கீழே போட்டு போட்டு ஓடுற? யாரையுமே காணமே, போய் மத்தவங்களை கூட்டிகிட்டு வரணும். டேய் தம்பி, எழுந்துடுறான், அந்த தீம் பார்க் ரெடி, எல்லாரையும் கூட்டிகிட்டு வாடா. இவ்வளவு சீக்கிரமா வா. அவன் எப்பவுமே ஆச்சரியப்படுத்துவாண்டா. ஹலோ லக்கா, இன்னும் வேலை முடியலையே. அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இது வந்துட்டு சீக்கிரம் விக்கி, இங்க ஆபத்துப்பா, கொஞ்சம் வராதிங்க, சொல்லி போங்க. உள்ள விடு, எங்களை உள்ள விடு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, உன்கிட்ட தான் சொல்றோம், உள்ள விடு. கதவை தர, சொல்றது கேளு. அவங்கள விரட்டி விட்டுடுறான், உள்ள வாங்க. இங்க வேலை முடிஞ்ச மாதிரியே தெரியலையடா அண்ணா. இது பப்ளுவா? அது ஏன் முடியலன்னா, இவனுக்கு இன்னும் நிறைய மரம் கட்ட வேண்டியது இருக்கு. எதுக்காக நான் இப்படி பண்ண? ஏன் இத்தனை மரத்தை இப்படி நீ வெட்டி போட்டிருக்க? ஒரு தீம் பார்க்காக எல்லா மரத்தையும் வெட்டுவியோ? எனக்கு நீ தீம் பார்க் ஓபன் பண்ணுன்றது ஆசைதான், ஆனா இதுக்கு மேல எனக்கு இந்த ஆசையே இல்ல. சரி, நம்ம வேலையாட்கள் எல்லாம் துரத்தலாமா? வேணாம்டா, அவங்கள துரத்தாதீங்கடா, அப்புறம் என்னோட வேலையே போயிடும்டா. என்னோட பிளான் எல்லாமே சொதப்புதே, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை.